ஓம் கம் கணபதி நம ஸ்ரீ சத்குருபியோ நம குரு பெயர்ச்சி மேஷராசி நேர்களே பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் உங்களுக்கு தர்மாதிபதி அவர் கர்மாதிபதியாகிய சனீஸ்வர பகவானோடு போகிறார் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரப்போகிறார் ஒரு விஷயம் இருபது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது அன்று அவர் மகரத்தில் பிரவேசிக்கிறார் அங்கே சனீஸ்வர பகவான் ஏற்கனவே இருக்கிறார் அது அவருடைய சொந்த வீடு இப்போ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் மாத்திரமல்ல இவர் நீச்சமாகிறார் நீச்சமங்க ராஜயோகத்தையும் தரார் எந்தெந்த விஷயத்தில் அவர் உங்களுக்கு நல்லதை செய்யப் போகிறார் எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்த இரண்டு விஷயங்களை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும் குரு பகவான் அவருடைய காரகத்துவம் அவர்களுடைய பார்வை அது மாத்திரமில்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பத்திலிருந்து பதினோரு வீட்டிற்கு ஒரு ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவர் ஆட்சி செய்வார் அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய பார்வை உங்களை பொறுத்த வழியில் அவர் இரண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் ஆறாம் வீட்டையும் பார்க்கிறார் இரண்டாம் வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் நான்காம் வீடு தாயார் கல்வி ஆறாம் வீடு நமக்கு வர வேண்டிய பணம் நோய் நொடிகள் சத்ருஸ்தான் குரு பகவான் கிட்டக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அவர் பார்க்கின்ற இடத்தை வளரச் செய்வர் சரி அவர் எந்த இடத்தை பார்க்க போறார் இரண்டாம் இடத்தை நான்காம் இடத்தை ஆறாம் இடத்தை இப்பொழுது இந்த இரண்டாம் இடம் உங்களுக்கு தனம் பெருகும் ஏன்னா தொழில் நல்லா இருக்கும் தர்ம கர்மாதிபதியாக தொழில் ஸ்தானத்தை உயர்த்துகிறார் தொழில் நல்லா இருக்கும் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பம் நல்லா இருக்கும் நான்காம் இடத்தை பார்வையிடப் போகிறார் உங்களுடைய கல்வியும் உங்களுடைய அம்மாவினுடைய உடல்நிலை அம்மா ஸ்தானம் இது நல்லா இருக்கும் ஆறாம் இடம் தான் ஒரு சின்ன பிரச்சனை ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது நோய் நொடி சத்ருஸ்தானம் அடுத்தவங்க உங்களுக்கு பணம் வருது இது ஒரு நல்ல விஷயம் ஆனா நீங்கள் சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் சோ இந்த சொத்து சுகங்கள் வாங்கும் பொழுது அங்கே பிரச்சனைகள் வரும் சத்ரு நீங்களே உங்கள் வாயால் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பார்த்து நிதானமா பேசணும் இல்லைன்னா சத்ருவை சம்பாதிப்பீர்கள் வேலை செய்யும் இடத்திலும் எல்லா இடத்திலும் கவனம் வேணும் குடும்பத்துல பேச்சில கவனம் வேணும் ஒரு குருப்பயிற்சியை மாத்திரம் இந்த இடத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் ராகு பகவான் பகவானங்க ராகு பகவான் வரப்போகிறார் அவரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முக்கியமான கிரகங்களினுடைய ஆதிக்கம் செலுத்துகின்ற அந்த இடம் அதனால் வலிமை பெறுகிறதா இல்லையாங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்போ நீங்கள் எப்படி உஷா எச்சரிக்கையா இருக்கணும் உஷாரா இருக்கணும்னா சொத்து சுகங்கள் வாங்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வீட்டுல பேசும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலை செய்யும் இடங்களில் உங்களுடைய கலீக்ஸ் கிட்டக்க பேசும் பொழுதோ உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட கேசும்பொழுதோ ரொம்ப நிதானமாக நீங்க பேசணும் வெளிநாடு வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும் ஒரு சுப காரியங்கள் நடைபெறும் அப்படி நடைபெறும் பொழுது நம்மளுடைய எண்ணங்களை தெளிவாக எடுத்து சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட தெளிவாக சொல்லணும் லவ் பண்ணுறோன்னா சொல்லணும் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது குடும்பத்தில் அனுசரணையாக போகணும் பணம் வரும் சொத்துக்கள் வாங்கலாம்னு சொல்லி இறங்குவீங்க அதிகப்படியான பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் வரும் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டு அதில் நடக்கின்ற தசாபுத்திகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நீங்கள் சரியாக முடிவெடுக்க முடியும் குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகங்களையும் பாதகங்களையும் தரப்போகிறது அதனால் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது நன்றி